இறைவன் கடவுள் பூஜை வீட்டில் செய்கிறோம் இல்லையா, எந்த புஷ்பத்தை வைத்து பூஜை செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பூக்கள் வந்து இறைவன் வாழும் பூக்கள் கூட இருக்குது, அதாவது பூக்களில் சாமிக்கு பூ போகிறது ஒரு ரகம், பூலேயே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன விஷயங்களை சொல்கிறீங்களோ அத்தனை வசீகரத்தையும் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவன் கடவுள் பூஜை வீட்டில் செய்கிறோம் இல்லையா, எந்த புஷ்பத்தை வைத்து பூஜை செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெரியவங்க நம்ம வெளியில் போயிட்டுருப்போம், பைக்கில் போயிட்டுருக்கும்போது யாராவது வயதானவர்கள் ஏதாவது வயிற்றை தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்கள வண்டியில் உட்கார வச்சு கொண்டு போய் கொஞ்சம் பக்கத்தில் இறக்கி விடுங்க, இல்லை அவங்க நடந்து போனால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க, லிஃப்ட்டு கேட்டால் கொடுங்க. வயதானவர்களாக இருந்தால், மற்றவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசானவங்களாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அவங்கள செய்யுங்க, இது வந்து ஒரு மனிதாபிமானத்தை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். சுவாமி பூஜைகள், அதாவது நம்ம வீட்டில் சாமி பூஜை கோயில் பூஜைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமாக இடம் பெறுவது எது அப்படின்னா பூக்கள் தான். எத்தனையோ நம்ம பூஜைக்கு தேவைன்னாலும் வெத்தலை பாக்கு பழம் எது தேவைனாலும் முதல்ல தேவைன்னு நம்ம சொல்லப்படுறது எதை தேவைன்னா பூ தான் தேவைன்னு படுறோம். அந்த பூக்கு அத்தனை ஒரு விஷயங்கள் அது. அதனால் நம்ம எந்த பூவை கொண்டு பூஜை செய்தால் நமக்கு ரொம்ப சிறப்பு, லாபகரம், எப்படி சொல்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் எந்த பூவை கொண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறை வழிபாட்டிற்கு பொதுவாக நான் வந்து இந்த பூவை பற்றி வேறு சில விஷயங்கள் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். பெண்கள் பூ வைக்கிறது, பெண்கள் யார், அது அந்த பூக்களை பற்றி சொல்லியிருக்கேன். உலகத்தில் பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நான் ஒன்று இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன். நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது, எண்ண முடியாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் அந்த நட்சத்திரத்தையும் எண்ணிவிடும், ஏன்னா அந்தளவுக்கு நிறைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது. நட்சத்திரத்தை எண்ணவே முடியாதுன்ற எண்ணி சொல்லிவிடுவாங்க, இவ்வளோ நட்சத்திரம் தான் மேலே இருக்குதுன்னு, அவ்வளோ வளர்ச்சி. ஆனால் எண்ணவே முடியாது உலகத்தில் எதுன்னா பூக்கள் தான். எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும் பூவை எண்ணவே முடியாது. அப்போது பூக்களுக்கு அவ்வளோ சிறப்பு. இந்த பூக்கள் படைக்கப்பட்டதே எதற்காக அப்படின்னா இறைவனுக்காகனு சொல்கிறாங்க. கடவுளுக்கு தான் பூக்களை படைக்காங்க. கடவுளுக்கு சரிசமமானவர்கள் தான் பெண்கள்ன்றனால தான் பெண்கள் பூ வச்சுக்கலான்னு வந்தது. அப்போது அந்த பூக்கள் வந்து கடவுளுக்கு. சரி, இப்போது எந்த பூவை எப்படிலாம் நம்ம பூவை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இறைவனுக்கு படைக்கிற எந்த பூவாக இருந்தாலும் வாசனை பூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாசனையற்ற பூக்களை நம்ம இறைவனுக்கு பயன்படுத்த முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். சரி, இந்த வாசனைனா மல்லிப்பூ, அது வாசனையான பூ, அதை வச்சு நம்ம இறைவனுக்கு பூஜை பண்ணலாம். அடுத்ததாக வந்து நமக்கு வந்து இந்த ரோஜா, அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், பயன்படுத்தலாம். நம்ம சாமந்தி பூவை வந்து இப்போ நிறைய சுவாமிக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன காரணம், சாமந்திலேருந்து எந்த ஒரு பெரிய வாசனையும் கிடையாதுன்னாலும் அது வந்து மங்களகரத்தை குறிக்கக்கூடியது, அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மங்களத்தை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால அதை வந்து நம்ம இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். மீதி சம்பங்கமாக நிறைய பூக்கள் இருக்குது, ஆனால் அதிகமாக வாசனை உள்ள பூக்களை இறைவனுக்கு பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைவான். ஒரு விஷயம், இப்போ நம்ம கூட இருக்கிறோம், நம்ம உடம்புல வந்து வாசனை திரவியத்தை தடவிட்டு வெளியில் போங்களேன், அப்படியே அது நம்மளை திரும்பி பார்க்க வைப்பாங்க, ஒரு நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கேன்ட்டு. அப்போ அந்த வாசனைக்கு அத்தனை சக்திகள் உண்டு. அதனால தான் இறைவனுக்கு இந்த வாசனை புஷ்பத்தை அர்ப்பணித்து, அதாவது பூக்களாலே அலங்காரம், லட்சம் பூ, கோடி பூ கட்டி அப்படியே பூவாலேயே எல்லாம் வச்சுருப்பாங்க எத்தனையோ கடவுளுகளுக்கு. பிரம்மக்கமலன்னு ஒரு புஷ்பம், அந்த பூக்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது. அது மாதிரி நிறைய பூக்கள் வந்து இறைவன் வாழும் பூக்கள் கூட இருக்குது, அதாவது பூக்களில் சாமிக்கு பூ போகிறது ஒரு ரகம், பூவிலேயே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. நாகலிங்க பூ, அது உள்ளே கடவுள் இருப்பார், உள்ளே பார்த்தா நாகம் மாறியே இருக்கும், உள்ளே பார்த்தா லிங்கம் இருக்கும், ரியலாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாகலிங்க பூ பூவிலேயே வாழறது. தாமரையில் வந்து லக்ஷ்மி, இவங்க வெள்ளை தாமரையில், சரஸ்வதி இப்படிலாம் கூட இருக்குது. அப்போது பூக்களுக்கு அத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா பாருங்கள். நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது நீங்கள் நல்ல வாசனை புஷ்பங்களை பயன்படுத்துங்க. மல்லி, ரோஸு, இன்னும் ஏதாவது இருக்கும் பாருங்கள். இந்த வாசனை அற்ற, இப்போ சாமந்தியை வந்து பயன்படுத்துங்க, நான் வேணாம்னு சொல்ல, கலருக்காக, அது வந்து மங்களமாக இருக்குங்கிறதுக்காக. இன்னும் என்ன இருக்குது, இந்த பாரிஜா, இது மாதிரிலாம் நிறைய பூக்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம். அதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா
செண்பகம்னு ஒரு பூ இருக்குது பாருங்கள், அதை வச்சுலாம் நான் வந்து விளக்கேத்துறதே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை சக்திகள் அதிகம். அந்த மாதிரி பூவெல்லாம் கிடச்சதுன்னா அதெல்லாம் இறைவனுக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க. நல்ல வாசனை புஷ்பங்களை பயன்படுத்துங்க. அந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வாசனை அதிகமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்துங்க. எப்படி? அதனால தான் ஊதுபத்தி சாம்பிராணிலாம் வாசனையாக போடுறது. இதில் இந்த புஷ்பங்களை வச்சு பயன்படுத்தவும் நல்லாயிருக்கும். இதில் இந்த மல்லிப்பூவை வச்சு நீங்கள் இறை வழிபாடு செய்தால் வசீகர சக்தி ஏற்படும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன விஷயங்களை சொல்கிறீங்களோ அத்தனை வசீகரத்தையும் இந்த மல்லிப்பூ வழிபாடு கொடுக்கும். மாலையாகவும் போட்டுக்கலாம், கட்டியாகவும் போட்டுக்கலாம், உதிரியாக அர்ச்சனையாகவும் பண்ணலாம். இப்படி எதை வேணாலும் மல்லிப்பூ அதி மற்றதெல்லாம் பண்ணுங்கள், இது கொஞ்சம் அதிகமாக. இதை செய்தால் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும், இறைவனுக்கு பிடித்ததாக இருக்கும், நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பதாக இருக்கும். இதை செய்து நீங்கள் பூஜையை நல்லா சிறப்பாக செய்து கடவுளுடைய அனுகிரகம் பெறலாம். இப்போ இந்த பூவை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நான் சொன்னதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.